Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா thin hair to thick hair அதாவது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப மெல்லிசா இருக்கும் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கா அப்படியே நம்ம இப்படி பிடிச்சு இழுத்தாவே வந்துரும் அந்த அளவுக்கு ரொம்ப வீக்கா இருக்கும் அந்த மாதிரி ஹேர்ல எல்லாம் எப்படி ஸ்ட்ரெங்தன் கொடுக்கிறது ரொம்ப வீக்கான ஹேர்ல கொட்டாம எப்படி பாதுகாத்துக்கணும் அது மட்டும் இல்லாம ஸ்கேல்ப்ல எல்லாம் ஃபோர்ஹெட்ல பேக் சைடு இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு ஹேர்ல ஃபாலோ ஆகிற இடமே சொட்டையா இருக்கும் அந்த இடத்துல ஹேருங்கிறது எப்படி ரீக்ரோத் ஆகும் அது என்ன பண்ணா ஹேர் வந்து ரீக்ரோத் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் ना उम्मीद वीडियो शेयर पड़ पे चेनल फर्स्ट टाइम पाक सब्सक्राइब पकड़ बिले क्लिक पड़ी ஹேர் நீங்க பாத்துட்டு தான் வந்திருப்பீங்க எவ்வளோ ஒல்லியா இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஹேர் ஃபால் அளவுக்கு யாருமே இருந்திருக்காது அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹேர் ஃபால் அந்த டைம்ல நான் என்னென்ன டிப் ஃபாலோ பண்ணணும் அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் நான் வந்து இப்ப ஆனியன் தான் எடுத்திருக்கேன் ஆனியன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூசஸ் இருக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 4 வீடியோ போட்டாச்சு நீங்க அதை பாக்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றேன் அதையே போய் பாருங்க வீக்லி 7 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் யூஸ் பண்ணும் ஒன்னையே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ஹேர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆயிரும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ப்ராப்ளம் வரும் அது மட்டும் இல்லாம நான் யூஸ் பண்றது ரொம்ப மைல்டா தான் சோ வீக்லி 7 டேஸ் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்றதுனால ரொம்ப மைல்டா தான் நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப ஹெவியா இந்த ஹேர் பேக்ல போடுறப்ப நிறைய இன்கிரீடியன்ஸ் அது இதை ஆட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இல்லாம ஒரே ஒரு இன்கிரிடியன்ட் இருந்துச்சு அது ரொம்ப மைல்டா தான் கொடுத்துருக்கேன் சோ இதை டெய்லி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி யூஸ் பண்றப்ப நம்ம ஹேர் வாஷ் அந்த மாதிரி பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஹேர் வாஷ் பண்ணணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்கேல்ப்ல வந்து ஒரு சில இச்சிங் ப்ராப்ளம் இருக்கும் ஹேர் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஹேர் வந்து பொல்யூஷன் அந்த மாதிரிலாம் பட்ட ஒரு எண்ணெய் வச்சு ரொம்ப பிசு பிசுப்பா அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ ஹேர் ஃபால் டைம்ல வந்து டெய்லியும் ஹேர் வாஷ் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட் டெய்லி ஹேர் வாஷ் பண்றது எப்படின்னா நீங்க ஈவினிங் அந்த மாதிரி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் அந்த மாதிரி நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட் ரொம்ப ஹெவியான ஷாம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க ரொம்ப மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா அதுக்கு ரீசன் வந்து அயன் லெவல் கம்மியா இருக்கும் இல்லைன்னா தைராய்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு எல்லாத்துக்கும் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கணும்னு அவசியம் இல்லை அயன் லெவல் தான் ரொம்ப கம்மியா இருக்கு ஹோம் இன்கிரீடியன் வச்சு ஹேர் க்ரோத்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற சிரம் வந்து நான் எப்படி மேக் பண்ணேன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தர் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் ஒருத்தர் தான் யூஸ் பண்ணுறீங்க என் வீட்டில் யாரும் யூஸ் பண்ணல எனக்கு மட்டும்தானா நீங்கள் இந்த மாதிரி ரெண்டும் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து இதை நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு 3 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா 1 டம்ளர் அளவு சுண்டி வரணும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கொதி விடணும் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க இது கொதிக்க விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி பிளேட் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதில் நிறைய யூசஸ் இருக்குது இது வந்து ஸ்கேப்பில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்குது இது அப்ளை பண்ணுறதுனால ஹேரில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ராப்ளத்தையும் நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது ஹேரில் வந்து ஹேர் ஃபால் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஹேர் பிரேக்கேஜ் ஆகிறது அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் பாதுகாத்துக்கு மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இது வந்து கிரே ஹேர் ப்ராப்ளத்துக்கு ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் ஸோ கிரே ஹேர் ப்ராப்ளம் இருக்கவங்களும் இதை ட்ரை பண்ணலாம் நீங்கள் ஒரு சிலர் பார்த்துட்டு கேட்கலாம் எல்லாருமே மிக்சியில் அரைச்சி அதுக்கப்புறம் அந்த துணியை கிளாத்தில் வச்சு நல்லா புளிஞ்சு அந்த சாறு தண்ணி யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் எதுக்கு பாயில் பண்ண வச்சிங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹேருங்கிறது ரொம்ப வீக்காக இருக்கும் ஒரு டெத் ஆகிற சுச்சுவேஷனில் இருக்கும் ஹேர் எல்லாமே வந்து பிடிச்சி எடுத்தோன்னா வந்துடும் அந்தளவுக்கு ரொம்ப வீக்காக இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம நல்லா பவர்ஃபுல்லாக எஃபெக்டிவாக இருக்கிறத வந்து போட்டோன்னா அதுக்கு செட் ஆகாமல் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஹேர் எல்லாமே வந்துடும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதும் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது ஹேர் ஃபால் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் ரொம்ப ஹெவியாகவும் இல்லாமல் ரொம்ப இதாகவும் இல்லாமல் நான் மீடியமாக தான் எடுத்திருக்கேன் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லை இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கறி லீஃப் அந்த மாதிரி கூட இது வெங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இந்த மாதிரிலாம் அரைச்சி நம்ம வடிகட்டி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் பட் அந்த மாதிரி வந்து நான் இது பண்ணல ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கறி லீஃப்ஸ் தான் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஃபினிக்ரு ரைஸ் வாட்டர் கருஞ்சீரம் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ 5th வந்து இதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த நான் கொடுக்குற ஒவ்வொரு இன்கிரீடியன் ஹேர் ஃபாலை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணும் உங்களுக்கு 100% வந்து ஹேர் ஃபாலை நல்லா ரெடியூஸ் பண்ணி ஹேர் க்ரோத்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது யூஸ் பண்ணணும் எனக்கு வந்து ஹேர் வந்து நல்லா டக்குன்னு க்ரோத் ஆயிடுமான்னு கேட்டிங்கன்னா குட்டி குட்டியாக நெயில் வளர்கிற மாதிரி தாங்க நம்ம ஹேரும் க்ரோத் ஆகும் 3 மந்த்தாக ஆகும் ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு ஓகே இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேப்பில் உங்களுக்கு தெரியுது எனக்கு எவ்வளோ ஹேர் வளர்ந்துருக்கு எல்லா வீடியோஸ்லையும் நான் காமிச்சிருக்கேன் நீங்கள் இதனால் வரைக்கும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணுறேன் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க
இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில், இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி பில்லர் இருக்கும் மெடிக்கல் ஷாப்ல எல்லாம் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுல கூட இருக்கும், நீங்க இந்த மாதிரி கேட்டு பாருங்க. இந்த மாதிரி ஏதாவது மருந்து வாங்கினோம்னா கண்டிப்பா அதுல கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கேல்ப்ல மட்டுமே அப்ளை பண்ணணும். நம்ம இந்த மாதிரி நம்ம அரைச்சு அந்த வாட்டர் மட்டும் எடுத்து இது பண்ணோம்னா நமக்கு வந்து ரொம்ப கண் எரியும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். பட் இதில் வந்து அவ்வளோக்கு இல்லை, இது ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. இதில் வந்து சல்ஃபர் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஹேர் ஃபால் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமையும் ஹேர் வந்து பிரேக் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலாக ரீசெண்டாக கூட ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஹேர் வந்து பிரேக் ஆகி கீழே வருதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களும் சொல்லலாம். இதை வந்து நீங்கள் கையில் கூட நீங்கள் இது கூட வேணாங்க, நீங்கள் கையிலேயே அப்ளை பண்ணிக்கலாம். அதில் இது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரியே நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணுங்க, ஏன்னா ஸ்மெல்லு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸ்மெல்லு ஹெவியாக இருக்குது, பட் கண்ணில் தண்ணி வர்றது அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த ஸ்கேல்ப்ல வந்து இச்சிங் ப்ராப்ளம் இருக்குன்னு. யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ரொம்ப மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருக்கும், ட்ரையாக இருந்து ட்ரான்ட்ரஃப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. ஸ்கின் அண்ட் ஹேர்க்கு எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம ஆல்வரா ஜெல் அந்த மாதிரி யூஸ் பண்ணாவே வந்து நமக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் இது கிளியர் பண்ணி கொடுத்துருது. உங்களுக்கு வந்து ஸ்கேல்ப்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஆலிப்ரா ஜெல் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால ஸ்கேப்பில் வந்து நமக்கு வந்து இச்சிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி இல்லாமல் கிளியர் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கசப்பாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து என்னாகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்கேப்பில் ஏதாவது பேக்டீரியா அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருது. ஓகே, இதோட ஃபிஃப்த்தாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேர், அதாவது தின் ஹேர் டு திக்கியாக இருக்குது. நம்ம என்னென்ன யூஸ் பண்ணால் ஹேர் க்ரோத் நல்லா க்ரோத்னஸ் இருக்குமோ, ஸோ நான் அதை வந்து ஃபிஃப்த்தாக இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீ அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல். ஓகே, உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டில் என்னென்ன யூஸஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ண எந்த அளவுக்கு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.